வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஓபன் கிச்சன்ஸ் அது எப்படி டிசைன் பண்றது, அதாவது டிசைன் பண்ணுறதுக்கு உகந்த டிப்ஸ் மற்றும் அது டிசைன் பண்ணும்போது வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். பொதுவா இந்த ஓபன் கிச்சன் அப்படிங்கறதுல உள்ள பெனிஃபிட் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய சைஸாவும் பண்ணலாம், ஸ்மால் சைஸாவும் பண்ணலாம், ரொம்ப டைனி சைஸாவும் பண்ணலாம் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு பெனிஃபிட். ஓகே, சாம்பிள் இமேஜஸ் இமேஜ் ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனோட இமேஜ், இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்மால் கிச்சன். இது ஒரு 6x8 அப்படிங்கிற சைஸில் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கிச்சன், ஓப்பன் கிச்சன். இது மாதிரி 6x8, 6x6, 5x10 அது மாதிரியான ஓப்பனிங்கில் கூட நம்ம ஓப்பன் கிச்சன்ஸ் வந்து அமைத்துக்கலாம். அந்த மாதிரியான சைஸில் கூட நம்ம ஓப்பன் கிச்சன்ஸ் அமைத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். ஓப்பன் கிச்சன்ஸ் பண்ணும்பொழுது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான மேட்டர், கவனிக்க வேண்டிய முக்கியமான மேட்டர் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் கிச்சன்ஸில் உள்ள அனைத்து ஸ்டோரேஜ் ஏரியாவையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, ஹாலிலிருந்து நம்ம ஓப்பன் கிச்சன் வைக்கும் பொழுது நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அனைத்து இடங்களையும் இன்டீரியர் ஒர்க் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இன்டீரியர் அப்படிங்கும்பொழுது நமக்கு அதிக காஸ்ட்டில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூபிவிசிலேயே ரொம்ப பட்ஜெட்லேயே இப்போலாம் அதிகமாக இன்டீரியர் டிசைன் செய்யப்படுது. ஸோ அது மாதிரியாக க்ளோஸ்டு டோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்ததாக லைட்டிங், அதாவது நேச்சுரல் லைட்டிங் அப்படிங்கிறது வந்து கிச்சனில் நல்லாவே இருக்கிற அளவுக்கு டிசைன் பண்ணணும். அதுவும் ஓப்பன் கிச்சன் இருக்கும்பொழுது நார்மலாகவே நேச்சுரல் லைட் வந்துடும், இருந்தாலும் அந்த விண்டோஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்ததாக ஸ்மால் கிச்சன், ஸ்மால் ஓப்பன் கிச்சன் பண்ணும்பொழுது நம்ம ஜன்னல் வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக சிம்னி வைத்தாக வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஸோ சிம்னி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்மால் ஓப்பன் கிச்சன்ஸ். பெரிய சைஸ் ஓப்பன் கிச்சன் வைக்கும் பொழுது டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் நம்ம கொஞ்சம் கார்டனிங் ப்ரொவைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது ஓப்பன் கார்டனிங். இந்த ஓப்பன் கார்டனிங்கும் சேஃப்டிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம காம்பவுண்ட் ஹைட்டாக அமைக்கணும், இன்டோர் கார்டனிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நார்மலாக ஒரு கிச்சன் அப்படிங்கும்பொழுது அது ஓப்பன் கிச்சனோ இல்லை நார்மல் கிச்சனோ என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கணும், எது எது எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஃபேஸிங் பார்த்து சமையல் செய்தாலும் ரைட் சைடு வந்து ஸ்டவ் இருக்கணும், லெஃப்ட் சைடு சிங்க் இருக்கணும். ரைட் சைடுக்கு ஸ்டவ்வுக்கு ரைட் சைடு திரும்பின உடனேயே இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, அதாவது சமைக்கும் பொழுது நமக்கு உடனடியாக தேவைப்படக்கூடிய அல்லது அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஏரியா. அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜ் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது, இது வந்து பெரும்பாலும் நம்ம அதிகமாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடியது. பொதுவாக கிச்சனில் வந்து எவ்வளவு தூரம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் செல்ஃபுகளை அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர் ஒன். அடுத்ததாக எக்யூப்மெண்ட்ஸ் ஏரியா, இந்த இடத்துலலாம் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். எக்யூப்மெண்ட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மிக்சி, கிரைண்டர், மற்ற ஓவன்ஸ், இதெல்லாம் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அடுத்ததாக இந்த இமேஜ் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது, இது சிங்கோட சைட்லேயோ இல்லை அதற்கு ஆப்போசிட்லேயோ வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூசேஜுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கான உதாரணங்கள். இன்னும் சில முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜன்னல் வந்து நம்ம கிச்சனில் ப்ரொவைட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ரொம்ப ஓப்பனிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, நம்ம ஸ்டவ் நம்மளது குக்கிங் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். அடுத்தது நமக்கு ஸ்டவ் மேலே வைக்கக்கூடிய பாத்திரத்தை விட ஹைட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிளியரன்ஸ், ஸ்பேஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஜன்னலில் கர்டைன்ஸ் போன்ற பொருட்களை போடுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதில் தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் ஃபிக்ஸ்டு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஒன். ஸோ ஜன்னலை அமைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு ஓப்பன் கிச்சனோட அமைப்பு இப்படி தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் தெளிவாக உங்களுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, வாஷிங் ஏரியா, ஸ்டோரேஜ் ஏரியா அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளியராக கிச்சன் டிசைன் பண்ணணும், அதுவும் ஓப்பன் கிச்சன் டிசைன் பண்ணும்பொழுது இன்னும் ரொம்ப கவனமாகவே பண்ணணும் அப்படிங்கிறது பாயிண்ட். ஓகே, இது மாதிரி நிறைய தகவல்களை இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே வித் அஸ். நன்றி, வணக்கம்.